வணக்கம் அன்பான மாணவர்களே, காப்பத உயர்தர ஒப்பு மாணவர்களுக்காக கம்பராமாயணம் குகப்படலம் பகுதி சார்ந்து நாங்கள் ஒவ்வொரு பாடல்களினுடைய பொருள் விளக்கம், அந்த பாடல் குறித்த வினாவிடை விளக்கங்களை வந்து தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். முதலாவது பாடல் பற்றிய விளக்கம், அதனுடைய வினாவிடை சார்ந்த குறிப்புகளை கடந்த காணொளியில் நாங்கள் பார்த்துருக்கிறோம் பிள்ளைகள். இந்த காணொளியில் வந்து இரண்டாவது பாடல் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இரண்டாவது பாடல், என்னறிஞ் சுரும்புதன் இனத்துக்கல்லது என தொடங்குகின்ற பாடலினுடைய விளக்கத்திட்டம் நாங்கள் இன்றைய படித்து பார்க்க போகிறோம். நாங்கள் ஏற்கனவே முதலாவது பாடலில் பரதன் தன்னுடைய சேனையோடு கங்கைக்கரை அடைந்த தன்மையினை வந்து நாங்கள் படித்திருக்கிறோம். பூவிரி புலன்களல் என தொடங்கும் பாடல் அது. இந்த பாடல் இரண்டாவது பாடல், என்னறிஞ் சுரும்புதன் இனத்துக்கல்லது. பரதனோடு வந்த படைகளிலே யானைப்படை பற்றிய வர்ணிப்பினை எடுத்துரைப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. என்னறிஞ் சுரும்புதன் இனத்துக்கல்லது, கண்ணகன் பெரும்புணல் கங்கை எங்கனும் அன்னல் வெம்கரி மதத்து அருவி பாய்தலால் உண்ணவும் குடையவும் உரித்தன்று ஆயதே. பாட்டு திருப்பி பாருங்கோ. என்னறிஞ் சுரும்புதன் இனத்துக்கல்லது, கண்ணகன் பெரும்புணல் கங்கை எங்கனும் அன்னல் வெம்கரி மதத்து அருவி பாய்தலால் உண்ணவும் குடையவும் உரித்தன்று ஆயதே. பரதனோடு வந்திருக்கின்ற யானைப்படை பற்றிய வர்ணிப்பு இந்த பாடலில் கூறப்படுகிறது. அதனை மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது அந்த யானைகளினுடைய பெருக்கம், அந்த யானைகள் பெருமை மிக்கனவாக கொடுமை மிகுந்த தன்மையுடையதாக, அதாவது மதம் பிடிக்கின்ற தன்மையிலே அந்த யானைகள் காணப்படுகின்றமையினாலே அந்த யானைகளினுடைய மத நீரானது கங்கை நீரோடு கலந்து விடுகிறது. அதாவது யானைகளின் மத நீர் முழுவதும் கங்கை நீரிலே கலந்து விட்டமையினால் அந்த கங்கையிலே வந்து நீரை எருந்துகின்ற வண்டு கூட்டங்களுக்கும் ஏனைய உயிரினங்களுக்கும் அந்த கங்கையினுடைய நீரானது அந்த உயிரினங்கள் குடிக்கவோ அல்லது அவை குளித்து மகிழவோ உரிமை இல்லாமல் போய்விடுகின்றன என்கின்ற தன்மையிலே இந்த பாடல் வந்து அமைய பெற்றிருக்கிறது. இந்த பாடலில் வந்து அரும்பதங்கள் பற்றி நாங்கள் இங்கே பார்ப்போம். அடுத்ததா இதில் பாருங்கள், சுரும்பு அப்படி என்று சொன்னால் வண்டு, சுரும்பு என்றால் அதனுடைய கருத்து வண்டு. ஆக என்ன அருஞ்சுரும்பு என்பது எண்ணி கணக்கிட முடியாத வண்டுகள் என்கின்ற பொருளில் அது பெற வேண்டும். கண் அகன், கண் அகன் என்று சொன்னால் இடமகன்ற, அதாவது மிகுந்த பரப்பினை கொண்டிருக்கின்ற. பெரும் புனல், புனல் என்றால் நீர், அப்போ பெரும் புனல் என்று சொன்னால் அதிகளவு நீர். கங்கை, கங்கை ஆறு. எங்கனம் என்று சொன்னால் முழுவதும். அன்னல், அன்னல் என்று சொன்னால் பெருமை மிக்க. வெம்கரி என்றால் கொடிய தன்மை, கொடும் தன்மை கொண்ட. கரி என்று சொன்னால் யானை. ஆக தலைமைத்துவம் மிக்கவை, கொடும் தன்மையுடையவை அந்த யானைகள். மதத்து அருவி, மத நீராகிய அருவி, அது உருவக அணியாக இங்கு வந்திருக்கிறது. உண்ணவும் உண்ணுதல், குடையவும், குடையவும் என்பது குளித்தல், நீராடுதல் என்கின்ற கருத்திலே அது இங்கே வர வேண்டும். ஆக இப்படியான அரும்பதங்களுக்கூடாக நாங்கள் இந்த பாடலினுடைய பொருளை அடுத்ததாக இங்கே பார்ப்போம் பிள்ளைகள். பாருங்க, இந்த பாடலுடைய பொருளை வந்து நாங்கள் கொண்டு கூட்டித்தான் எடுக்க வேண்டும். இதில் பாருங்க, கண்ணகன் பெரும்புணல் கங்கை எங்கனும் அன்னல் வெம்கரி மதத்து அருவி பாய்தலால் இப்படி வந்து திருப்பி மூன்றாவது இங்கே வர வேண்டும். என்னறிஞ் சுரும்புதன் இனத்துக்கல்லது, கடைசி வரி கடைசியாகவே வரும், உண்ணவும் குடையவும் உரித்தன்று ஆயிரே. இந்த அமைப்பு கொண்டு கூட்டி நாங்கள் பொருள் எடுப்பதற்கு ஏற்ற ஒரு இலகுவான முறையில் இருக்கும். சரி, இப்போ பொருளை பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகள், கண்ணகன், கண்ணகன் இடமகன்ற, பெரும்புணல் பெரிய நீர்பரப்பை கொண்ட, கங்கை எங்கனும் கங்கை முழுவதும். ஆக கண்ணகன் பெரும்புணல் கங்கை இடமகன்ற அதிகளவு நீரை கொண்ட கங்கை முழுவதும். அன்னல் வெம்கரி மதத்து, அன்னல் வெம்கரி, அன்னல் வெம்கரி மதத்தறிவு பாய்தலால், அன்னல் வெம்கரி தலைமைத்துவம் மிக்க கொடிய யானைகளின் மதத்து அருவி பாய்தலால், மத நீராகிய அருவி பாய்வதனால். ஆக அன்னல் பெருமைமிக்க, பெருமை மிக்க வெம்கரி கொடிய யானைகளின் மதத்து அருவி பாய்தலால், மத நீராகிய அருவி பாய்வதனால். என்னறிஞ் சுரும்புதன், என்னறிஞ் சுரும்பு, என்னறிஞ் சுரும்பு எண்ணி கணக்கிட முடியாத வண்டுகள் இருக்கும், அதாவது வண்டு கூட்டங்கள் இருக்கும். தன் இனத்திற்கு அல்லது அந்த வண்டு கூட்டங்கள் தவிர்ந்த ஏனைய உயிரினங்களுக்கும், அந்த கங்கையிலே வந்து நீரருந்து செல்கின்ற, குடித்து விட்டு செல்கின்ற ஏனைய உயிரினங்கள் அனைத்திற்கும், உண்ணவும் அருந்தவும் அதாவது நீரை பருகுவதற்கும், குடையவும் அவை குளித்து முகிழவும் அதாவது குளித்து மகிழ, உரித்தன்று ஆயரே
உரிமையில்லாது போய்விட்டது. இப்படி வந்து இந்த பாடலினுடைய பொருள் வரும். பாடலின் பொருளை ஒரு கமிழவன் சொல்லித்தாருன்னு கவனிங்க. கண்ணகன் இடமகன்ற பெரும்புணல் அதிகளவு நீரை கொண்ட கங்கை எங்கடம் கங்கை ஆற்றின் முழுவதும் அன்னல்வம்கரி அன்னல்வம்கரி தலைமைத்துவம் மிக்க பெருமை மிக்க கொடிய யானைகளின் மதத்து அருவி பாய்தலால் மத நீராகி அருவி பாய்வதனால் எண்ணெருஞ் சுரும்புதன் எண்ணெருஞ் சுரும்பு எண்ணி கணக்கிட முடியாத வண்டு கூட்டங்களிற்கும் தன்னினத்திற்கல்லது அவை தவிர்ந்த ஏனைய உயிரினங்களுக்கும் உண்ணவும் குடிக்கவும் குடையவும் குளித்து அல்லது நீராடி மகிழ்வதற்கும் உரித்தன்று ஆயுதே உரிமையில்லாது போய்விட்டது. இப்படி வந்து இந்த பாடலினுடைய கருத்து அமையும். மிக இலகுவான பாடல். பாடலினுடைய பொருளை வந்து மிக இலகுவாக பார்த்து கொள்ளலாம். பரதனோடு வந்த யானைப்படை பற்றிய வர்ணிப்பு இந்த பாடலில் சுட்டப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பாடலின்படி இந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்ற சந்தர்ப்பம் அப்படி என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பரதனோடு வந்த நாற்படைகளில் யானைப்படையை பற்றிய வர்ணிப்பாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அந்த யானைப்படையினுடைய சிறப்பு, அந்த யானைப்படையினுடைய தன்மை இந்த பாடலில் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. அதாவது கங்கையாறு முழுவதும் அந்த யானைகள், குறிப்பாக பெருமை மிக்கவை கொடுந்தன்மை கொண்டவை அப்படிப்பட்ட அந்த யானைகளினுடைய மத நீரானது அருவியாக அந்த கங்கையாறு முழுவதும் பாய்ந்தோடுகிறது. இதன் காரணமாக கங்கையாற்றினுடைய நீரினுடைய தன்மை மாற்றமடைகிறது. வளமையாக அந்த கங்கையாற்றிலே வந்து நீரருந்து செல்கின்ற ஏராளமான வண்டு கூட்டங்களிற்கும் ஏனைய உயிரினங்கள், மனிதன் முதலான பல்வேறு உயிரினங்களும் அந்த கங்கையாற்றிலே குளிக்கவோ அல்லது நீரை பெருகவோ முடியாதவாறு அந்த கங்கையாற்றினுடைய தன்மை மாற்றமடைகிறது. அதே போல் இதில் பாருங்கள், உருவக அணி கையாளப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அண்ணல் வம்கரி மதத்து அருவி பாய்தலால் மதத்து அருவி என்கின்ற தொடரில் உருவகணி இங்கு கையாளப்பட்டிருக்கிறது. அந்த யானைகளினுடைய மத நீரானது இங்கு அருவியாக உருவகிக்கப்பட்டிருக்கிறது. மத நீர் அருவியாக, அதாவது மதத்து அருவி என்கின்ற வகையிலே உருவக அணி சார்ந்து அதனை நாங்கள் பார்க்கலாம். பொதுவாகவே இந்த பாடல் சார்ந்து உயர்வு நவர்ச்சி அணி புலப்படுவதை கண்டுகொள்ளலாம் பிள்ளைகள். ஏனென்று சொன்னால் கங்கையாற்றினுடைய நீரினுடைய பரப்பு கணக்கிட முடியாது. அது மிகுந்த ஆழமானது. அதனுடைய நீரினுடைய அளவும் மிக அதிகமானது. ஆனால் அத்தகைய கங்கையாறு முழுவதும் அந்த யானைகளினுடைய மத நீரானது பரவிக்கொள்கிறது கலந்து கொள்கிறது என்று கூறுவதனூடாக யானைப்படையினுடைய பெருக்கம் இங்கு உயர்வாக வர்ணித்து கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அதனை பொதுவாக நாங்கள் உயர்வு நவர்ச்சி அணிகின்ற தன்மையில் இந்த பாடலில் யானைப்படை பற்றிய வர்ணிப்பாக அதனை கண்டுகொள்ளலாம். இவ்வாறு பிள்ளைகள், இந்த பாடல் சார்ந்து நாங்கள் பொருள் விளக்கத்தையும் வினாவிடை சார்ந்த விளக்கங்களையும் இங்கே பார்த்து கொள்ள முடியும். அடுத்த காணொளியில் வந்து நாங்கள் மூன்றாவது பாடல், அது குதிரைப்படை பற்றிய வர்ணிப்பை எடுத்துரைக்கின்ற பாடல், அடிமிசை தூளி புக்கு என தொடங்கும் பாடல். உண்மைக்கும் அதுவுமே ஒரு அழகிய கற்பனையோடு அழகிய வர்ணனையோடு அமைந்திருக்கின்ற பாடல். அடுத்த காணொளியில் அதனை நாங்கள் பார்த்து படித்து கொள்ளலாம். அது வரைக்கும் காத்திருங்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.